சார் போஸ்ட் இப்படி ஒரு குரலோட சைக்கிள் பில் சத்தம் கேட்டதும் வீட்ல இருக்க பெரியவங்க என்ன வேலை செஞ்சிட்டு இருந்தாலும் அத அப்படியே போட்டுட்டு குட்டீஸும் வீட்டு வாசலுக்கு அடிச்சு புடிச்சு ஓடி வருவாங்க அப்படி கையில வாங்கின அந்த கடிதாசிய வீட்ல இருக்கவங்க படிக்கிறதுக்கு நான் நீனு சண்டை போட்டதெல்லாம் உங்க வீட்டு பெரியவங்க கிட்ட கேட்டு பாருங்களேன் மனசு குளுந்து போய் கண்கள் விரிய எக்கச்சக்கமான கதைகளை சொல்ல ஆரம்பிப்பாங்க உலகம் இப்ப உள்ளங்கையில அடங்கி போயிடுச்சு தாங்க சொல்லணும் எப்பவுமே அவசர கதியில இயங்கிட்டு இருக்க உலகத்துல நம்மளும் நிக்காம ஓடிக்கிட்டே தான் இருக்கும் தீபாவளி புத்தாண்டு பொங்கல் பண்டிகை இந்த மாதிரி பண்டிகைகளுக்கு வாழ்த்து அட்டைகளை தேடி தேடி வாங்கி உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் அனுப்புன சூழல் மாறி கைபேசியில இன்னைக்கு ஸ்டிக்கர் குறிஞ்செய்தியோட பண்டிகைகள் முடிஞ்சுதாங்க போகுது இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் நீங்க லாஸ்டா எப்போ யாருக்கு கடிதம் எழுதுனீங்க அப்படின்னு ஞாபகம் இருக்கா அதெல்லாம் யார் எழுதுவா நாங்கெல்லாம் டைப்பிங் இல்லனா வாய்ஸ் மெயில் தான் அப்படின்னு சொல்றீங்களா என்னதான் உலகம் அப்டேட் ஆயிருந்தாலும் அஞ்சல் துறைக்கு மட்டும் அழிவே கிடையாது அப்படின்றத உறக்க சொல்லதா இந்த உலக அஞ்சல் தினம் கொண்டாடப்படுது அதாவது ஒரு செய்திய சொல்ல ஊருக்கு ஊரு மொரசு அடிச்சு அறிவிப்பாங்க இந்த காலெல்லாம் போய் இன்னைக்கு நொடி பொழுதுல உலகத்தோட தொடர்பு கொள்ள முடியும் மின்னஞ்சல் குறுஞ்செய்தி பரிமாற்றம் அதுலயும் வாட்ஸ்அப் வரைக்கும் தகவல் தொடர்பு துறை மிகப்பெரிய அளவுல மாற்றங்களை தான் சொல்லணும் நவீன காலத்துல தகவல் தொழில்நுட்பம் எவ்வளவோ இருந்தாலும் தகவல் பரிமாற்றங்களுக்கு தபால் துறை ரொம்பவே இன்றியமையாத ஒன்னா காணப்படுது அரசு உத்தியோகபூர்வமான தகவல் பரிமாற்றங்களுக்கு இன்னும் அஞ்சல் முறை அவசியமாவே இருக்கு ஆரம்ப காலங்கள்ல தபால் நிலையங்கள் கடித பரிமாற்றங்களோட மட்டும் இல்லாம தபால் சேவைகளோட இணைஞ்ச வகையில தந்தி சேவைகள் தொலைபேசி சேவைகள் இந்த மாதிரியான சேவைகளை வச்சிருந்தாங்க இன்னைக்கு இருக்க காலகட்டத்துல கடித அப்பால் வங்கி சேவை உட்பட பல சேவைகளை வழங்குற நிலையங்களா தபால் நிலையங்கள் மாறிட்டு வருது அப்படியப்பட்ட அஞ்சல் சேவை குறித்து இன்னும் கொஞ்சம் விரிவா தெரிஞ்சுக்கலாம் வாங்க இந்த அஞ்சல்னு சொல்லப்படுற தகவல் தொடர்பு துறை ஒரு குறிப்பிட்ட கால தான் ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னு உறுதியா சொல்ல முடியாது அதாவது மனித குலத்துல பேச்சும் எழுத்தும் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே தகவல் பரிமாற்றம் துவங்கிடுச்சு அப்படின்னு பல ஆராய்ச்சிகளும் தெரிவிக்கின்றன அச்சு மற்றும் தகவல் தொடர்பினோட துவக்கம் அப்படின்னு கருதப்படுறது கற்கால மனிதர்கள் வரைஞ்சு வச்சிருக்க குகை சித்திரங்கள் மூலமா தெரிஞ்சுக்கலாம் கிறிஸ்து பிறப்பதற்கு முன்னாடி பதினைந்தாயிரம் முதல் பத்தாயிரம் வரையிலான வரலாற்றுக்கு முந்தைய காலத்துல மனிதன் எந்தவிதமான நாகரிக வளர்ச்சியும் அடையல சாப்பிடுறது தூங்குறது இனப்பெருக்கம் பண்றது சண்டை போடுறது மாதிரியான அடிப்படையான செயல்பாடுகளை மட்டுமே செஞ்சுட்டு வந்த அந்த நிலையிலும் கூட தகவல் தொடர்ப துவங்கிருக்காங்க தாம் புதுசா தெரிஞ்சுகிட்ட அல்லது புதுசா பார்த்த உடனே மத்தவங்களுக்கு தெரிவிக்கிறதுக்காகவும் அடுத்த வர சந்ததிகள் தெரிஞ்சுக்கிறதுக்காகவும் குறிப்புகளா வரையப்பட்டதுதான் குகை ஓவியங்கள் இதுக்கடுத்ததா வாய் வழியே ஒளி எழுப்ப பழகின மனுஷன் ஒவ்வொரு செயலுக்கும் ஆ ஊன்னு ஒளியை எழுப்பி தகவல் பரிமாற்றத்தை தொடங்கி வச்சான் இன்னைக்கும் மனிதன் உட்பட எல்லா உயிரினங்களும் இந்த ஒளிவழி தகவல் பரிமாற்றத்தையே கடைபிடிச்சிட்டு வராங்க சுமார் ஐந்தாயிரம் வருஷங்களுக்கு முன்பாதான் மனிதன் எழுத்துக்களை உருவாக்கிருக்கான் கிமு இரண்டாயிரத்தி ஐநூறாம் ஆண்டுகள்ல அதாவது சுமார் நான்காயிரத்து ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்பா எகிப்திய தான் பேச்சு ஒலிய வரி வடிவத்துக்கு கொண்டு வந்திருக்காங்க அந்த நாட்கள்ல அவங்க படவடிவ எழுத்துக்களை பயன்படுத்திருக்காங்க அதாவது இத ஹைரோ கிளிப்ட்னு சொல்லுவாங்க தோல் கருவிகளால ஒளி எழுப்பப்பட்டு செய்யப்பட்ட தகவல் பரிமாற்றம்தான் இன்னைக்கும் பயன்பாட்டில் இருக்கிற பேரிகைகள் மத்தளங்கள் போன்ற தோல் கருவிகளால ஒலி எழுப்பப்பட்டிருக்கு மகிழ்ச்சி ஆபத்து போர் வரவேற்புன்னு எல்லா நேரங்கள்லயும் அந்த நிகழ்வுக்கு மாதிரி ஒலிகளை எழுப்ப இந்த தோல் கருவிகள் பயன்படுத்தப்பட்டிருக்கு இப்படி ஊர் ஊருக்கு மொரசா அடிச்சு அறிவிச்ச காலம் போய் இன்னைக்கு பொழுதுல உலகத்தோட தொடர்பு கொள்ளக்கூடிய நிலைக்கு மாறியிருக்கு இந்த அஞ்சல் சேவை குறித்து நம்ம கூகுள் பணி பாக்கும்போது கிடைச்ச விஷயங்கள் ரொம்பவே சுவாரஸ்யமானவை அதாவது ஆதி மனிதன் இடம்பெயராம இருந்திருந்தா அவனுக்கு செய்தி பரிமாற்றம் அவசியமா இருந்திருக்காது அதுக்கப்புறம் ஏற்பட்ட பல வகையான காரணங்களோட நிமித்தம் தான் மனிதன் இடம்பெயர ஆரம்பிச்சான் பொதுவா உலக அஞ்சல் வரலாறு இப்படிதான் ஆரம்பிச்சிருக்கு இதுக்கப்புறமா ஆயிரத்து அறுநூறு ஆயிரத்தி எழுநூறுகள்ல பெரும்பாலான நாடுகள்ல அஞ்சலக சேவை தொடங்கப்பட்டுச்சு ஒரு நாட்டிலிருந்து மற்றொரு நாட்டுக்கு செய்திகளை பரிமாறிக்கொள்ள ஒப்பந்தங்களை போட்டுக்கிட்டாங்க ஆயிரத்தி எண்ணூறுகள்ல அஞ்சல்கள் தொடர்பான நடைமுறை சிக்கல்களை அதிகமா உணர்ந்தாங்க அதுக்கப்புறமா தான் எல்லா நாடுகள்லயும் அஞ்சல் துறையினரையும் அழைத்து பேசி இதுக்காக ஒரு முடிவை எடுத்தாங்க இதனால பதினஞ்சுக்கும் மேற்பட்ட அமெரிக்க ஐரோப்பிய நாடுகள் கலந்துகிட்ட கருத்தரங்கு ஒண்ண ஆயிரத்து எண்ணூற்றி அறுபத்தி மூணுல அமெரிக்க போஸ்ட் மாஸ்டர் ஜெனரல் மான் குமாரி பிளேயர் அப்படின்றவர் நடத்தியிருந்தாரு இந்த சூழல்ல இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா ஆரம்ப காலத்துல தபால்களை போடுறதுக்கு தபால் பெட்டிகள் எதுவுமே பயன்படுத்தப்படல கடிதங்களை கொண்டு போறவங்களே தான் கடிதங்களை வாங்கிட்டும் வந்திருக்காங்க ஆயிரத்து அறுநூற்றி ஐம்பத்தி மூன்றாம் வருஷம் லாங் வில்லே மாகாண மினிஸ்டர் ஃபோக்கட் அப்படின்ற தபால் அதிபரோட மனைவியின் யோசனையின் தான் தபால் பெட்டிய அறிமுகப்படுத்திருக்காங்க தபால் பெட்டிகள் அதிகபட்சம் அஞ்சேகால் அடி உயரத்தையும் குறைந்தபட்சமா நான்கடி உயரத்தையும் கொண்டவையாவே வடிவமைக்கப்பட்டுச்சு ஆனா ஆயிரத்து எண்ணூற்றி ஐம்பத்தி ரெண்டுல அமெரிக்காவில செவ்வக வளைவு கொண்ட தபால் பெட்டிகள் வைக்கப்பட்டுச்சு உலகின் முதல் தபால் தலையான பென்னி பிளாக் பிரிட்டன் அரசாங்கத்தால அறிமுகம் செய்யப்பட்டுச்சு அதுவரைக்கும் அஞ்சல் சேவைகளை பயன்படுத்துறவங்க அஞ்சல் அலுவலகங்கள்ல தனியா முன்பணம் செலுத்தும் வழக்கமே அமல இருந்த நிலையில சர் ரோலண்ட் ஹில் என்பவர் தான் அஞ்சல் தலை அப்படின்ற ஒரு யோசனைய சிந்திச்சு வடிவமைச்சிருக்காரு இதுக்கு நடுவுல விக்டோரியா மகாராணியோட படம் மேல கீழ கீழே பென்னி அப்படின்னும் ரெண்டு வார்த்தைகளை கொண்ட கருப்பு நிற அஞ்சல் தலையே உலகத்தோட முதல் அஞ்சல் தலை உலகத்தோட முதல் அஞ்சல் தலையில மட்டும் இல்லங்க அதுக்கப்புறம் பிரிட்டன் வெளியிட்ட எந்த ஸ்டாம்ப்லயும் அந்த நாட்டோட பேரு இடம் பிடிச்சதே இல்லை அஞ்சல் தலையை கண்டுபிடிச்சதால பிரிட்டன் பெற்ற தனி உரிமையா இது பார்க்கப்படுது ஆக இப்படி பல காலத்துக்கு ஏத்தா மாதிரி உறவு அஞ்சல் நட்பு அஞ்சல் அழைப்புதல் அஞ்சல் பாராட்டு அஞ்சல் வாழ்த்து அஞ்சல் அலுவல் அஞ்சல் வணிக அஞ்சல் வெடுமுறை அஞ்சல் புது உணர்வுகளை கொட்டி குவித்த பழைய கடிதங்களை பாதுகாக்கிற ஆட்களும் இன்னைக்கு இருக்கதாங்க செய்றாங்க இதுக்கு காரணம் ஒவ்வொரு கடிதமும் வெறும் எழுத்த மட்டும் தாங்கிட்டு வரல பல உணர்ச்சிகளோட குவியலாதான் அது இப்ப வரைக்கும் பார்க்கப்படுது இமெயில் மெசேஞ்சர் வாட்ஸ்அப் காலத்துல இருக்கிற இன்னைக்கு இருக்கிற தலைமுறைக்கு இப்ப எல்லாமே ஜஸ்ட் லைக் தட்டா இருந்தாலும் நலம் நலமறிய ஆவல்னு எழுதி யாருக்காவது அத கொடுக்கும் போதும் அத அவங்க படிக்கும் போதும் அதுல இருக்க உண்மைத்தன்மை மனசுக்குள்ள மத்தா பூவை கொளுத்தி போட்டா மாதிரி தாங்க ஒரு ஃபீல குடுக்கும் இதுதான் கடிதங்களோட சிறப்புன்னு கூட சொல்லலாம் இந்த வேர்ல்டு போஸ்டல் டேவ செலிப்ரேட் பண்ற விதமா உங்க மனசு பிடிச்சவங்க யாருக்காவது ஒரு கடிதம் எழுதிதான் பாருங்களேன்